வணக்கம் நண்பா, லெஜண்ட் ஆஃப் ஃபைவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நம்ம எப்படி மீட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? நான் பெரிய பள்ளத்தா கூட சீட, ஆனா நான் பிரிவால தோர்த்தப்பட்டேன். அப்போ உங்களை பார்த்தேன், நீங்க அன்பிங் ராணுவத்தோட தலைவரா இருந்தீங்க, எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. அது இப்ப எதுக்கு? இப்ப அந்த ஃபே நச்சு புல்லுக்காக மேக பள்ளத்தாக்கு போவா. இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு உங்களால போக முடியாது. சோ நான் அங்க போறேன், நீ போறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணை குறைச்சி எடு போடாத. சோ நிலைமை கை மீறி போனா உடனே திரும்ப வந்துரு. கண்டிப்பா. உடனே அவ கிளம்பும் போது பனி ஓனாய் கிட்ட ஏதோ சொல்லிட்டு போக, இந்த ஓஷன் ஸ்கைனா என்ன அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா உன்னோட கேள்விக்கான பதில் உன்னோட அப்பாவுக்கு தெரியும். உடனே ஃபேலியான் டீமுக்கு ஒரு லெட்டர் அனுப்பி டீலாங்கோட கிராமத்துக்கு போய் விஷ புள்ளைய எடுத்துட்டு வர சொல்லிட்டு அவ அவளோட அப்பாவை போய் பாக்குறா. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் தான்ப்பா. இந்தமா, உன்னோட வால் உடைஞ்சு போச்சு, நான் கேள்விப்பட்டேன், இது உனக்கு தான். இந்த வால் பிரபலமான மாஸ்டரால தயாரிக்கப்படலனா கூட இதுவும் நல்ல வால் தான். இந்த வால் லூரனோட வால். லூரன் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, அவரு பேய் பள்ளத்தாக்கோட கடைசி வாரிசு. அவரு ராணுவம் மருத்துவம் தெற்காப்பு கடையில சிறந்து விளங்கினாரு. அது மட்டும் இல்ல, போன வம்சத்தோட பிரபலமான நபர் அவர். கடைசி அவர் இறந்து போன நேரத்துல தான் அவரோட மூன்று சீரர்களுக்கு அவரோட திறமையை சொல்லி தந்தாரு. அதுல ஒருத்தர் மேக பள்ளத்தாக்க உருவாக்குனாரு, இன்னொருத்தர் கீமன் பள்ளிய தொடங்கினாரு, கடைசியால் ராணுவத்துக்கு போனாரு, அவரு தான் ஹுவான்ஷன். அப்பா, இந்த ஹுவான்ஷனுக்கும் மாயாவிக்கும் தொடர்பு இருக்கா? பே, நீ ஓஷன் ஸ்கையோட எத்தனை கீயை பாத்திருக்க? ஷெண்டூசில் நம்ப கோட்டையோட தங்க வளையல், இன்லாண்டோட வாலு, சூசுவோட பென்டன், நீ கிட்டத்தட்ட ஓஷன் ஸ்கை கிட்ட நெருங்கிட்ட. அப்ப அது என்னப்பா, ஏன் அதுக்கு இத்தனை பேர் போராடுறாங்க? ஷயூனுக்கு கூட அதனாலதான் விஷம் தந்தாங்க. பே, அந்த ஓஷன் ஸ்கை யாருக்கும் முக்கியம் இல்ல, ஆனா ஷயூனுக்கு மட்டும் அது முக்கியமானது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சதி வலையால முன்னாள் வம்சம் வீழ்த்தப்பட்டாங்க. வாங்ஷன் ஒரு புதையில அனுப்புனாரு, அது பெரிய பள்ளத்தாக்குல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கதா சொல்றாங்க. ஆனா அது என்ன, அதுல என்ன இருக்கு எனக்கு தெரியாது. அப்ப உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும்? வாங்லிங் தெரியும்ல, அவன் வாங்ஷனோட துணை தளபதியா இருந்தான், அது மூலதான் எனக்கு இதெல்லாமே தெரியும். அப்ப வாங்ஷன் இறந்த பிறகு ஓஷன் ஸ்கைய பத்தின ரகசியம் வெளியே வந்தது, அதனாலதான் இன்லான் இறந்தாரு. பெரிய பள்ளத்தாக்கும் அழிக்கப்பட்டது, இந்த புதையிலும் வெளி உலகத்துக்கு வந்தது. அப்பா, வாங்லிங் துணை தளபதியா இருந்தா கூட அவருக்கு புதையில பத்தி தெரியல, ஆனா கருடர்களுக்கு எப்படி இத பத்தி தெரிஞ்சது? ஏன்னா கருடர்களோட தலைவன் அன்பிங் ராணுவத்துல இருந்தவன், அவன் தான் இத பத்தி உலகத்துக்கு தெரியப்படுத்தினான். அப்ப அது என்னப்பா, அது கிடைச்சா ஒருத்தரோட விதியை மாத்த முடியுமா? எனக்கு தெரியலமா, ஆனா அதனால ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்த முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஷயின் போன வம்சத்தோட இளவரசன், அவன் அந்த புதையில வச்சு நாட்டை மறுசீரமைக்க முடியும். ஆனா அவனுக்கு அந்த புதையல் மேல எந்த ஆசையும் இல்ல. ஆனா அவன் ஆசைப்படலனா கூட இந்த பிரச்சனையில இருந்து அவனால ஒதுங்க முடியாது. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு எனக்கு புரியுதுப்பா. சோ நான் ஷயினுக்கு துணையா இருக்க போறேன். அப்ப இந்த இடத்துக்கு மூன்றாம் இளவரசர் வர, ஷென் குடும்பத்தோட இளவரசர் ஏன் போன வம்சத்தோட ராணுவ முகாமுக்கு வந்திருக்கீங்க? என் பொண்ணு ஏன் இப்படி பாக்குறான் இளவரசி? ஆ, சொல்லுங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அப்பா, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாமா. இளவரசி, அங்க என்ன பாக்குறீங்க? காங் தாங் கடவுளே, உங்க பொண்ணு என்னோட உயிரை காப்பாத்தினாங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இளவரசரி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட பொண்ணு கிட்ட இருந்து விலகி இருங்க, ஏன்னா அவர் ரொம்ப கோபக்காரி. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். கட் பண்ணா ஷெங்கு டீமை காமிக்க, இவளுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்போ உடம்புல இன்லானோட இரும்பு கவசம் இருக்கு, ஸோ பெருசாக அடிப்படையில் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா பழையபடி மாறிடுவா. அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம லியான் டீம் இருக்காங்களே, அவங்க டீலாங்கோட ஊருக்கு வராங்க. என்ன சொல்ற, வெளியாட்களுக்கு நம்ப மூலிகை தரணுமா? நீ என்னதான் நம்ம இடத்தோட தலைவனா இருந்தாலும் இதை தரதுக்கு உனக்கு பர்மிஷன் இல்ல. டேய், அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க. எனது உடனே அவங்க ரெண்டு பேரும் ஓட எங்க போயிருப்பாங்க? அந்த பக்கமா தான் போயிருப்பாங்க. சரி வாப்பா, நம்ம அந்த புள்ள தேடி விஷயக்காட்டுக்கு போலாம். யார் நீங்க? நாங்க டீலாங்கோட நண்பர்கள். தலைவரோட நண்பர்களா? ஆமா. ஆனா லீடரோட நண்பரா இருந்தா கூட இந்த இடத்துக்கு வர அனுமதி இல்ல. லியான், பேச நேரம் இல்ல, வா போலாம். அப்ப இங்க கீழே ஒரு பாக்ஸ போட அவங்க ரெண்டு பேரும் மயங்கி கீழே விழுந்துறாங்க. என்னப்பா, அவங்களை கொன்னுட்டியா? அடிப்பாவி, என்ன அப்படியே நினைச்சிட்ட? இது வெறும் மயக்க மருந்துதான், ஒரு 2 மணி நேரத்துல பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்படியா? சரி வா போலாம். ஒரு நிமிஷம். என்னப்பா அது? விஷக்காடு. அங்க போக நமக்கு இவங்க கிட்ட இருக்கிற மூலிகை பை வேணும், இது இருந்தாதான் நம்மளால அங்க உயிர் வாழ முடியும். சரி வா போலாம். இரு டீலாங். இல்ல, நம்ம கிட்ட 2 தான் இருக்கு, அவன் இப்ப தேவையில்லை. நான் வந்துட்டேன், சோத்து முட்டை, தேவையில்லாத நேரத்துல தான் வருவான். சரி போலாமா, வாங்க போவோம். ஆனா நம்ம கிட்ட 2 தானே இருக்கு, சோ நீ இங்கேயே இரு. டேய், நான் இந்த இடத்த சேர்ந்தவன், சோ எனக்கு தான் அது இருக்கிற இடம் தெரியும். சோ நானும் லியானும் போறோம், உனக்கு இந்த இடம் தெரியும். ஆனா நச்சிய புள்ளி எப்படி இருக்கும்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோ வேற வழி இல்ல, நீயும் நானும் போலாம். லியான், நீ இங்கே இரு. இல்ல இல்ல, நானும் வருவேன், ஏன்னா நாமெல்லாம் ஒரே டீம் ஆச்சே. ஆனா நம்ம கிட்ட 2 தானே இருக்கு, அப்படின்னா நான் சொல்ற மாதிரி பண்ணுவோம். என்ன மாதிரி? நம்மள ஒருத்தன் என்ன தூக்கிட்டு போங்க, ஒரே நேரத்துல 2 பேரும் சுவாசிக்கலாம்ல. அப்படியா? நீ அவளை தூக்கிக்கோ. சரி, நானே தூக்கிட்டு வரேன். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு கல்லிராணியும் வரா. யார் நீங்க? வெளியாட்களை உள்ள அலோவ் பண்ண முடியாது. அப்படியா? உங்ககிட்ட பர்மிஷன் கேக்கணுமா? உடனே அவங்களை கொன்னுட்டு உள்ள போறா. அதே நேரத்துல டீலாங் அவங்க விதிமுறையை மீறினதுனால டீலாங்க தலைவரை விட்டு தூக்கிட்டு வேற ஒருத்தர தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. வேணா நான் உங்க தலைவர்
தெரியவனா இருக்கலாமா? யார் நீ? நாம ஒரு போட்டி போடுவோம், அப்ப யாருன்னு தெரியும். அப்ப அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட, ஆனா கல்லிராணி தான் வின் பண்றா. நீ யாரு? உன்னால எப்படி இந்த விஷயம் இருந்தா செய்ய முடிஞ்சது? நான் பெரிய பள்ளத்தாக்க சேர்ந்தவ. நீ லியான்சனா? ஆமா, லியான்சனா இருந்தவ கருடர்கள் கிட்ட போனதும் கல்லிராணியா மாறிடுவா. சரி, இப்ப உண்மைய சொல்லு. இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுருவேன். என்ன வேணும்? யாராவது சமீபத்துல இங்க விஷயப்புள்ள தேடி வந்தாங்களா? அப்படி யாரும் வரல. என்கிட்ட போய் சொல்றியா? அவங்கள கொல்லுங்க. நான் உண்மையா சொல்றேன். எங்க தலைவர் ரெண்டு பேரை இங்க கூப்பிட்டு வந்தாரு. இந்த இடத்துல பயங்கரமான விஷய ஜந்துகள் இருக்கு. அதுங்க போட்ட முட்டை தான் இது. அதை மிதிக்காம போனோம். மீறி மிதிச்சோம், நாம அதுங்க கிட்ட மாட்டிப்போம். லியான், என்ன அங்க இருக்கு பாரு, அதுதான் நாம தேடி வந்த விஷப்புல், அத போய் எடு. உடனே லியான் அத போய் எடுக்க, கட் பண்ணா இங்க இன்பா லின் ஹோட்டலுக்கு வரா. மிஸ் சூ இப்ப எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும்ல, நீ எப்பவும் அவங்க கூட தானே இருக்க. என்ன இங்க பிரச்சனை? ஒன்னும் இல்லனா, நீங்க சிங்களான் கிளான் தானே? உங்க கிளான சேர்ந்தவங்க தற்காப்பு கலையில சிறந்தவங்க இல்ல. சோ நீ பலசாலியா மாறணுமா? எனக்கு எதுவும் தேவையில்லை. அப்படியா? உடனே இன்போ அவங்கள தாக்க, ஆனா ஃபே வந்து இன்பாவை தடுத்து அவங்கள காப்பாத்துறா. ஃபேவா? நீ இன்பா தானே? நானே தான். நீ ஏன் இப்படி மாறிட்ட? அது உனக்கு தேவையில்லை. உடனே இன்பா போக, எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல விடு. ஹவுஸ் ஓனர் ஷெங் எங்க? அவரு மேடம் நிசாங்க பாக்க போயிருக்காரு. ஓ அப்படியா, சரி. லியான் எங்க? உங்க கடிதம் வந்த உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அப்படியா, சரி நானும் போயிட்டு வரேன். சூ இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. ஆமா, நீ எங்க கிளம்புற? என்னோட குருவ இன்பா தான் கொன்னிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் இப்ப நிறைய பேரை கொன்னுகிட்டு இருக்கான். அவனுக்கு ஸ்னேக் லாடுன்னு ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்காங்க. சோ அவனை தடுத்தாக்கணும். உனக்கு நானும் உதவி பண்றேன். ஏன்னா அவன் இன்லானோட பேரை அழிக்க பாக்குறான். சோ அதை சரி பண்ண நானும் கூட வரேன். கட் பண்ண இந்த பக்கம் லியான் டீம் கிராமத்தை விட்டு போகும்போது ஒருத்தன் சொல்றான், யாருன்னே தெரியல, ஒரு லேடி நாய்க்கு சாப்பாடு தந்தா, அதை சாப்பிட்டதும் அது இறந்து போயிடுச்சு. என்ன சொல்றீங்க, இறந்து போச்சா? ஆமா. அது என்ன மாதிரி சாப்பாடு? அது ஒரு பழம், அங்கதான் இருக்கு பாருங்க. உடனே இங்கோ அதை பார்த்ததும் ரொம்ப கோவப்படுறான். இது அவளேதான். யாரு? எங்க குலத்தை காட்டி கொடுத்தவ. பெரியவரே, இப்ப அவ எங்க இருக்கா? இந்த பக்கமா தான் போனங்க. இந்த பக்கமா? அப்படின்னா மேக பள்ளத்தாக்கா. உடனே நம்ம டீம் அங்க போக, சரி நீங்க இங்கே இருங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். குருவே என்ன மன்னிச்சிருங்க. டீலங், அதை விடு, இவங்க எல்லாரும் எங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. நீ உடனே மாத்து மருந்து போய் எடுத்துட்டு வா. கண்டிப்பா, மாத்து மருந்து கண்டிப்பா மூலிகை குடோன்லதான் இருக்கும். நான் உள்ள தசத்து இருப்பேன், நீங்க அதை எடுத்துட்டு வாங்க. சரி. உடனே டீலாங் ஒரு இடத்துக்கு நெருப்பு வச்சு கல்லிராணியும் எல்லாரையும் அந்த பக்கமா போக வைக்க, இவங்க ஆண்டிட்டோட தேடுறாங்க. அவ கண்டிப்பா அதை வெளியெல்லாம் வச்சிருக்க மாட்டா, ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ. அப்ப கல்லிராணி வர உடனே அவங்க ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது அங்க யாரோ வந்திருக்காங்கன்னு. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களே வந்துருங்க. நீ அப்பா இவ்வளவு பயப்படுற? அப்ப இங்க அவனோட கடந்த காலத்தை நினைச்சு பாக்குறான். அப்ப அவனோட கடந்த காலத்துல அவன் ஒரு கபோர்டுக்குள்ள இருக்க, அப்ப கல்லிராணி அவங்க செக்ட் லீடரை கொல்றா. ஓஷன் ஸ்கை எங்க இருக்குன்னு சொல்லு, நான் செத்தா கூட சொல்ல மாட்டேன். அப்படியா, சரி செத்து போ. இங்க என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல. நீ என்ன தானே தேடுற? ஓ, ஓடி போன தலைவ நீதானா? உடனே டீலாங் கல்லிராணி கூட சண்டை போட, லியான் இதுல மாத்து மருந்து இருக்கு, அது மட்டும் இல்ல இதுல விஷப்பொடியும் இருக்கு, அங்க இருக்கிற கருடர்கள் மேல இதை யூஸ் பண்ணு. சரி அப்ப நீ, நான் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு, நீ போ. உடனே இங்க கல்லிராணிய ஃபேஸ் பண்றான். அப்பாவை டீலாங் மேல விஷ ஊசிய தாக்க, ஆனா அந்த விஷ ஊசிய நீங்க கிட்ட இருக்கிற மேக்னெட்டை வச்சு அதை தடுத்துடுறான். இது என்ன யாருன்னு தெரியுதா? இல்ல, இது உண்மை இல்ல. ஆமா, நான் உண்மைதான், நான் தான் பெரிய பழத்தா கூட கடைசி வாரிசு. வாய்ப்பே இல்ல. உடனே அவ அங்க இருந்து போக, ஆனா மக்கள் அவளை சுத்தி வளைச்சிடுறாங்க. எங்கடா இருக்கீங்க? எப்படி இவங்க? மாஸ்டர், இந்த பொண்ணு இவங்களை காப்பாத்திட்டா, அது மட்டும் இல்ல எங்க மேல விஷப்பொடியை யூஸ் பண்ணிட்டா, அதனால எங்க உள்ளாற்றல் இப்ப பலவீனமா இருக்கு. சரி வாங்க போலாம். டீலாங், இந்த பேட்ஜை நீயே வச்சுக்கோ. குருவே, நான் தலைவனா இருக்க விரும்பல. இல்ல டீலாங், நம்ம இனத்தோட தலைவர் சாக்கும் போது உன்னை தேர்ந்தெடுத்தாரு, நாங்க அதை எதிர்த்தோம். ஆனா அது ஏன் இப்பதான் புரியுது? நம்ம கிளான்ல உனக்கு மட்டும்தான் தற்காப்பு கலை தெரியும். சோ நீ தான் எங்க தலைவன். சரி, நான் உங்க தலைவனா இருக்கேன். பெரியவரே, அந்த புல்லு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, சோ நீங்க அதை தாராளமா எடுத்துட்டு போலாம். லியான், டீலாங் நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே இருக்கேன். என்னோட மருத்துவ திறனை வளர்த்துக்க நான் இங்கேயே இருக்க போறேன். சரி பத்திரமா இரு. நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன் அவங்களை குறைச்சி எட போடாதுன்னு. தலைவரே, அந்த ஃபே பீனிக்ஸை பார்க்க போயிருக்கா. நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி சீல நான் தந்துட்டேன். சரி இப்ப அடுத்து என்ன? ஓல்டு மாஸ்டருக்கு விஷம் தந்தது கல்லிராணியா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்பாவ அவங்க இடத்த விட்டு வெளிவந்ததா நான் கேள்விப்பட்டேன். சோ அவளை தேடி நான் போக போறேன். சரி, ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க. கண்டிப்பா. இப்ப ஷெங்க காமிக்க, அப்ப கருடர்கள் மேக பள்ளத்தாக்க நோக்கி போறத அவன் பாக்குறான். அங்கதானே லியானம் போயிருக்கா, வா போலாம். யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இல்ல. அடே இவங்களா? ஏய் சோத்து முட்டை, நீயா? சரி, ஃபேஸ் சொன்ன மூலிகையை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். இந்தா. அப்ப ஒத்த கண்ணாங்க வரான். அடடடா, எங்க போனாலும் நீங்க தான் இருக்கீங்க, அததான் நாங்களும் கேக்குறோம். நீ ஏன் இங்க வந்த? உங்ககிட்ட இருக்கிற அந்த விஷப்புல் எனக்கு வேணும். அப்படிலாம் எதுவும் இல்லையே. லியான், சூ நீங்க உடனே இங்க இருந்து போங்க. டீலாங், நாம இவங்களை சமாளிக்கலாம். அப்ப அவங்க போனதும் ஷெங் வந்து சிக்னல் தந்துட்டு,
ஒத்தக்கண்ண கூட சண்டை போடுறான். அப்ப சடனா ஃபே அங்க வந்துடுறா. சரி லியான் சூ எங்க, அவங்க இப்பதான் போனாங்க. அப்புறம் இருந்தா இவ்வளா என்ன ஒத்தக்கண்ணா, என்ன ஞாபகம் இருக்கா? ஏன் உன்னை பார்த்து அவன் இவ்வளவு காண்டாகிறான்? அவனுக்கு இப்ப ஒத்தக்கண்ணு இருக்க காரணமே நான் தான். உன்னை எப்படி மறப்பேன்? நீ தானே என்ன குருடாக்குனவ. ஆமா, இன்னைக்கு நான் உன்னோட இன்னொரு கண்ணையும் குருடாக்குற. தலைவரி என்னடா ஜெண்டுசில் இவகிட்ட இல்ல, அவ வரும்போதே மூஷியா கிட்ட தந்துட்டா. மாஸ்டர் நம்மள உடனே இன்வானோட வாழை தேடி போக சொன்னாரு. அப்ப சீல் அதை தேடி கல்லிராணி போயிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நேரம், அதை நாங்க சொல்லணும். வாங்கடா போலாம். சரி நான் கடல் தீவுக்கு போறேன், நீங்க லியான கூப்பிட்டு போங்க. இப்ப ஒத்தக்கண்ண போற வழியில சிங்கிலாண்ட் கிளானா பாக்குறான். அமைதியா வாங்க, இவங்க அந்த டீம் கூட இருந்தவங்க தானே, இவங்களை என்ன பண்றேன் பாரு. கட் பண்ண அடுத்த நாள் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க, ஆனா ஜீசன் மட்டும் உயிரோட இருக்கான். அப்ப இன்பா அங்க வரான். உன்னோட குடும்பம் இறந்துட்டாங்க, காரணம் நீ பலசாலியா இல்லாம இருக்கிறது. நீ என் கூட சேர்ந்தா நான் உன்னை பலசாலியா மாத்துறேன், அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை கொன்னவங்கள நீ பழி வாங்கலாம். என்னால பலசாலியா மாற முடியுமா? முடியும். இந்த ஃபீனிக்ஸ் மாத்திரையால இந்த மாத்திரை உனக்கு 100 மடங்கு சக்தியை தரும். இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இந்த மாஸ்கை போட்டு என்னோட ஆளா மாறு. அதே நேரத்துல தலைவி தலைமை இருக்கிற தீவுக்கு வர, இந்தாங்க கடைசியான அமுதத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஷயோன் இப்ப தூக்கத்திலயா இருக்கா? இல்ல முழிச்சுக்கிட்டு தான் இருக்கான், போய் பாரு. உடனே அவனை போய் பார்க்க, என்ன சூறாவளி, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, எப்ப வேணா மயங்கி விழ வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள நான் உனக்கு ரெடி பண்ண இந்த பரிசை தந்துடுறேன், உன்னோட கையை காட்டு. உடனே ஒரு பிரேஸ்லெட்டை அவ கையில போட்டு விடுறான். அது போட்டு விட்டதும் அவன் மயங்கிடுறான். இப்ப எப்படி இருக்கான்? பரவாயில்ல, ஆனா 3வது கஷாயம் குடிச்சிட்டானா அவன் இந்த மாதிரி மயங்கி விழ மாட்டான். அப்புறம் ஃபே இது உனக்கு தான். எனக்கா? ஆமா, ஷயூனி சண்டை போடுறதா சொன்னான், உன்னை தற்காத்துக்க இதை யூஸ் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம அந்த இன்பாவுக்கு எதிராக ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே அழிச்சிருக்கான். ஆனா அந்த ஸ்னேக் லார்ட் ரொம்ப பலசாலி, அவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கலாம், ஆனா நாம ஒண்ணு சேர்ந்தா அவன் அசால்ட்டா ஓட விடலாம். அப்ப கட் பண்ண ஒரு பிளாஷ்பேக் வர, அப்ப தலைவன் ஜெனரல் வாங்கலிங்க போய் பாக்குறான். நீங்க இந்த போருக்கு போக வேணாம். அரசி என் கூட வாங்க. என்ன இடம் இந்த? வீரர்கள் எல்லாருமே நம்ம வம்சத்துக்காக உயிரை விட்டவங்க, இதுல உங்க கல்லறையும் இருக்கு. ஆமா, நான் இன்னைக்கு நடக்க போற போர்ல கண்டிப்பா இறந்துருவேன், ஆனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா உங்க அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்தாங்க இதை ஏன் என்கிட்ட தரீங்க? நீங்க இதை உடனே என்னோட நண்பர் சுயின் தாங்கிட்ட தாங்க. எனக்கு அப்புறம் அவர் தான் அன்பிங் ஆர்மியை வழி நடத்துவாரு. அவர் எப்படி வருவாரு? ஏன்னா அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவரு கடந்த 10 வருஷமா மலையை விட்டு வரவே இல்லையே. இல்ல இதை காமிங்க, அவர் கண்டிப்பா வெளியே வருவாரு. ஆனா ஜின்ரோங் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க, அப்புறம் அவர்கிட்ட நான் தான் அனுப்புனேன்னு சொல்லாதீங்க. உடனே அவரு தலைவனை அசையாம இருக்க அவன் மேல ஒரு பஞ்ச போட, நீங்க 2 மணி நேரம் நகராம இங்கேயேதான் இருப்பீங்க, அதுக்குள்ள நான் போருக்கு போயிருவேன், அங்க வீர மரணம் நான் அடைவேன். அரசே உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஷயூன் நீ சாப்பிட்ட இந்த 3 அமுதத்தால உன்னால 1 வருஷம் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இத வந்து தலைவி கேட்டுடுறா. ஆனா அவ பேசாம அமைதியா போக, நான் அவ கூட வாழ இந்த 1 வருஷமே போதும். சரி நான் போயிட்டு வரேன், பத்திரமா இரு. உடனே தலைவியை கூப்பிட்டு அவனோட ஊருக்கு போறான். நீ ஸ்னேக் லார்ட் கூட சண்டை போட போறியா? அவன் என்னோட குருவை கொன்னுட்டான், அதுவும் இல்லாம நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால நாங்க இதை பண்ணதான் போறோம். சரி கவனமா இரு, ஏன்னா அவன் ரொம்ப பலசாலியா இருக்கான். சூசு உனக்கு தெரியுமா இந்த செங்க பையன் நம்மளை விட்டு லியூ மேனருக்கு போக போறானா? ஏன் கேட்டா ஏதோ விழாக்க போறேன்னு உடான்ஸ் விடுறான், ஆனா எனக்கு அப்படி தோணல. அப்படின்னு அவர் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.